சொல்றவருடைய வாசனத்தை கேட்டால் பக்குவும் மிசலமா எப்போல், அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி நீங்க சொல்லுங்க. சும்ம சல்லு அலைய, பிறகு என் மீது செலவாக்க சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்குக்கு பதில் சொல்லி முடித்ததற்கு பிறகு அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மது அப்படின்னு சலவாத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு என்ன செய்யுங்க, வசீலாவை தேடுங்க. அதுக்கு பிறகு அல்லாஹும்ம ரப்பா ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதின் வசீலா வல் ஃபலீலா வபாஸு மகாம மஹ்மூதா அல்லதி வஅத்தா என்று சொல்லக்கூடிய புகாரி இருக்கக்கூடிய அடுத்த வாரம் கேளுங்க. ரசூல்லா சொன்னது செலவாத்து முன்னால் சொன்னதுக்கு சொல்ல பாங்கு முடிந்ததற்கு பிறகு நீ செலவாத்து சொல்லி அதுக்கு பிறகு உள்ள பாங்கினுடைய துவாவை கேட்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், பல பள்ளிகள் என்ன செய்வாங்க, செலவாத்து முன்னாடி கொண்டு போய் சொல்லிடலாம். இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறையா, நபிகளார் காட்டி தரல, செலவாத்திலேயே நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த செலவாத்து இருக்கிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா சல்லை தலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக் தலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத். இது புகாரியில் ஆதாரபூர்வமான ஹதீஸ். இது ஒன்று, ஒரு சில வாசகங்கள் கூடுதல் குறைவாக வேறு செய்திகளிலும் இடம்பெற்றிருக்கிறது, அது நபிகளார் சொல்லித்தந்தது. ஆனால் நம்ம சலவாத்துன்னு எதை சொல்லுகிறோம், சில இடங்களில் சலாத்தும் நாரியா நெருப்பு சலவாத், இது ஓதனா நரகத்தை நம்ம அல்லாஹின் தூதர் அவர்கள் காட்டித்தரார். அல்லாஹும்ம சல்லி சலாமன் காமினத்தன் வசல்லி சலாமன் அலா சைதுனா முஹம்மது நீல் என்னமோ சொல்லுவாங்க. முன்னாடி நம்ம ஓதன தன் அல்லுபியில் புரபு துக்குலாபியில் ஹவாயிஜி பத்து நாலு பிகில் ரகாயி இஸ்தல் ஹமாமி அஜிகள் கரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய சலாத்து நாரியா, இது 4444 தடவை ஓதினோம்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். இப்படியெல்லாம் நாங்கள் மனசால ஓதிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் கொண்ட கலை அந்த காந்தி குணம் கொண்ட கொலையை வாங்கி வச்சு, ஏன்னா என்ன முடியாது, 4444 கொண்ட கொலையை கொண்டு வந்து கையில் கொடுத்து ஒன்றுன்னா எடுத்து எடுத்து போட்டு விட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா காமினத்தன் ஸல்லி ஸலாமன் தாமன் அப்படிங்கிற ஓதிக்கிட்டு 4444 ஓதணும்னா நபிகளார் சொல்லித்தந்தது ஒரு சலவாத்து. இது எந்த நபி மொழியில் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இந்த சலாத்து நாரி ஆகிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தந்தாங்களா, எந்த நபி மொழியிலேயாவது இருக்குதா, ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்லேயாவது இருக்குதா அப்படின்னா ஒரு இதையும் இல்லை. ஆனா நம்ம புதுசா இத புதுமை நபிகளால் காட்டித்தராத ஒன்று இந்த சலவாத்துக்கு மேல் ஒரு அந்தஸ்தை பெறுகிறது. அவனுக்கு என்ன கஷ்டம், நாங்கள்லாம் போய் எம்எல்ஏ காரைக்கால இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு எவரோ ஒருத்தர் சொல்லியிருக்கா போல இருக்கு, ஓகுனா நீ வெற்றி பெற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது எல்லா மனசமானது வாங்கையா ஓது அப்படின்னு சொல்லிட்டு ஓத சொல்லி எதுக்கு எம்எல்ஏ வெற்றி பெறணும்னு சொன்னா இந்த சலாத்து நாரியா ரசூல்லா சொல்லி தந்ததெல்லாம் ஓதனாலும் உனக்கு வராது. சலாத்து நாரி அவன் அவனை எதார்த்தமா பாச ஐதா எம்எல்ஏ வாங்கிட்டான், அது அல்லா அவனை விட்டவன் விலக்கி விட்டால் தொட்டவன் கட்டிக்காத மாதிரி அந்த மாதிரி அல்லாத்தெல்லாம் ஜெயிக்கன்னு வச்சிருக்கிறான். சலாத்து நாரியா ஓதிட்டோம் அவனும் வச்சுட்டு எல்லாம் சாப்பாடு போடலாம் பிரம்மாண்டமா போடலாம். இப்போ மக்களிடத்தில் எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்குது பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த சலவாத்து சாதாரணமானது. நபிகளார் காட்டித்தராத சலாத்து நாரியா உலகத்திலே ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அப்போ இது என்ன, அல்லாஹ்வின் தூதருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையான்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை விட ஒரு சிறந்தது இந்த உலகத்தில் எதுவும் இருக்குமா? நீ பாருங்க, ஒரு வீட்டில் பள்ளியில் வீடு கொண்டு போகிறோம்னா மௌலூத் ஓதுறது, சில இடங்களில் ஆனந்தில் தஞ்சை மாவட்டங்களில் இப்போ நிறைய குறைஞ்சிருச்சு. புது வீடு புகக்கூடியதாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா மௌலூத் ஓதுவாங்க. குர்ஆன் ஓதுவோமா அப்படின்னு சொன்னோம்னா இது செத்த வீடா அப்படின்னு வைப்பாங்க. எந்த மாதிரி நம்பிக்கை பதிந்திருக்கு பாருங்க. புது வீட்டின் உள்ளே மௌலூது ஓதுவது மங்களகரமானது, நிறைய நன்மையை பெற்றுத்தரும். குர்ஆன் ஓதுனா அது செத்த வீடு. என்ன மாதிரி மௌலூதை விட திருமறை குர்ஆன் மட்டமானதாகி விடுகிறது. நபிகளால் ஒவ்வொரு வீடுகளிலேயும் திருமறை குர்ஆன் ஓதப்பட வேண்டும் என்று திருக்குறளிலேயே சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வசனங்களை ஓதப்படக்கூடிய வீடு உங்களுடைய வீடுகளிலே ஓதப்படக்கூடிய அந்த வசனங்களை நினைவு கூறுங்கள். வது கூறுன பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் நினைவு கூறுங்கள். மா யுத்துலா தீ புயூத்தி குன்ன, உங்களுடைய வீடுகளிலே ஓதப்படக்கூடிய திருமறை குராசுடைய சட்டங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். குரான் நல்லா சொல்றான், வீட்டில் குரான் ஓதப்படணும்னு சொல்றான், அதை குறிப்பாக பெண்களையும் சொல்றான். ஆனால் அங்கே என்ன ஓதப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள், மௌலூது என்று வைத்திருக்கிறார்கள். அப்போ என்ன ஆகுது பாருங்க,
நான் அல்லாஹின் தூதர் சொன்ன திருமறை குர்ஆன் சொன்னதை விட இந்த பிதத்துகளாக இருக்கக்கூடிய இந்த புதுமையான விஷயங்கள் மேலோங்கி போகிறது. இதையெல்லாம் உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான், இதையெல்லாம் உங்களை நினைவூட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற மாநாடுகளின் மூலமாக உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாங்குக்கு முன்னால சலவாத் சொல்றது ஒன்று சொல்றோம். அதே மாதிரி இன்னொரு பாங்கு இருக்குது, எக்ஸ்மாவோட நீங்க போய் பாருங்க. ஜும்மாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாங்கு சொல்லப்படும். ஒன்றும் நம்ம பள்ளிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பாங்கு சொல்லிடுவாங்க. இப்போ பள்ளியில் போய் உட்கார்ந்துட்டோம்னு சொன்னால் அந்த பள்ளியில் இமா மெம்பரில் ஏறினவனு ஒரு பாங்கு. ரெண்டு பாங்கு தமிழகத்தில் நிறைய இடங்கள்ல இருக்கு. இது நபி காட்டி தந்த வழியா இல்லது பிதாத்தா புதுமையான ஒரு வழிகாட்டுதலா? சஹீஹ் புகாரியில் நீங்கள் எடுத்து பாருங்க, சாலிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, ரசூல் சல்லா அலி சொல்லமுடைய காலத்திலேயே அகதி ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அபிபக்கர் உமர், அபுபக்கருடைய கால ரசூல்லா காலத்திலே அபுபக்கருடைய காலத்திலேயே உமருடைய காலத்திலேயும் இமாம் மெம்பரில் அமரும் பொழுது ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டு வந்தது. வலமா கசுரன்னா மக்கள் அதிகமான போது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மூன்றாவது அழைப்பை அதிகப்படுத்தினார். மூன்றாவது என்று சொன்னால் மூன்று பாங்கு இல்லை, பாங்கு இக்காமத்து அது ரெண்டுமே ரெண்டு பாங்குன்னு கணக்கு, மூணாவது பாங்குன்னா இன்னொரு பாங்கு. மூன்றாவது பாங்கை ஜௌரா என்று சொல்லக்கூடிய இடத்தில் அதிகப்படுத்தினார். ஜௌராங்கிறது மதீனாவில் கடை வீதியில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. அங்கு அவர் என்ன செய்கிறாருன்னா இந்த மாதிரி மைக்கு மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்ற அளவுக்கு அந்த நவீன வசதி இல்லாததுனால மக்கள் அதிகமானனால அங்கேருந்து சொல்லக்கூடிய சத்தம் கேட்கலன்னு இன்னொரு இடத்துல கொண்டு போய் அங்கே ஒரு அழைப்பை அதிகப்படுத்தினார். இதுதான் அப்படியே வந்து விட்டது என்று அந்த புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ ரசூல்லா காலத்தில் ரெண்டு பாங்கு ஜும்மாவுக்கு இருந்ததில்லை, மிகச்சிறந்த நவீன அபுபக்கருடைய காலத்திலையும் இருந்ததில்லை, உமர் இல்லாமனுடைய காலத்திலையும் இருந்ததில்லை, உஸ்மானுடைய காலத்திலும் கூட பள்ளியில் ரெண்டாவது பாங்குன்னு கிடையாது. அது வெளியில கொண்டு போய் சொன்னார், அதுவும் அறிவிப்பு என்று தான் சொல்லப்படுகிறது, பாங்கின் வாசகம் என்று தெளிவாக சொல்லப்படுது. இதை இந்த நபிமொழியை இமாம் ஷாஃபி அவர்கள் என்ன செய்கிறார்கள், உம்மு என்ற நூலில் பதிவு செய்கிறார்கள். அல் உம்மு என்ற நூல் வந்து இமாம் ஷாஃபி இடத்தில் அவருடைய மாணவர்கள் கேட்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு புத்தகம். அவருடைய நேரடி மாணவர்கள் ஷாஃபி இமாம் சொன்னதை பூரா பதிவு பண்ணியிருக்காங்க அந்த புத்தகங்கள். அல் உம்மு அது இந்த சாஹிபுல் யஸீத் ரலியல்லாஹு செய்தி இமாம் ஷாஃபி சொன்னதாகவும் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், இது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் உருவாக்கியது அல்ல அப்படின்னு அத்தாங்கிறவர் சொல்கிறார்.